இந்த ராசி கட்டம் இங்கே 0 டிகிரியில் ஆரம்பித்து 0 டிகிரி இங்கே 360 டிகிரியில் முடிவடைகிறது. 1962 பிப்ரவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக் இந்த மகரத்தில் 8 கிரகங்கள் ஒன்றாக கூடின. ராகுவை தவிர்த்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, கேது. இந்த ஒரு 3 நாள் இந்த 8 கிரகங்களும் இங்கே 30 டிகிரிக்குள் தான் அடங்கியிருந்தன. 6 வர்க்கங்கள். ஷட் வர்க்கம் என்பது என்ன? அதில் தான் முதல்ல க்ஷேத்திரம் 1, 2, ஹோரா 3, திரேக்கானம் 4, நவாம்சம். இதில் தான் அந்த 4ஆவதாக இந்த நவாம்சம் வருகிறது. நவாம்சம் 12 தசாம்சம். 6ஆவதாக திரிசாம்சம்னு சொல்லுவோம். திரிசாம்சம். ஆக மிக முக்கியமாக நாம் ராசிக்கு பக்கத்தில் வைக்கக்கூடிய இவை இந்த நவாம்சம், இந்த ஷட் வர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய 6 முக்கியமான ராசியின் பிரிவுகள் 0 to 30. இந்த ராசி கட்டத்தை பகுதி பகுதியாக 6 பகுதிகளாக பிரிக்கிறோம். நுணுக்கமாக அவை தான் வர்க்கம். சரி, இதில் 9 பகுதியாக பிரிக்கிறது நவாம்சம். ஐயா, இந்த க்ஷேத்திரம் அப்படின்னா என்ன? க்ஷேத்திராம்சம். இதைத்தான் ராசி கட்டம்னு சொல்கிறோம். இந்த ராசி கட்டம், ராசி தான் க்ஷேத்திரம். நீங்கள் பிறக்கும் பொழுது எங்கே 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 கிரகங்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கின்ற கிரகங்கள் நிலைத்து நிற்குமோ வாக்கிய பஞ்சாங்கமே இங்கே தான் உருவாச்சு. வாக்கிய பஞ்சாங்கமே இந்த இடத்துல தான் உருவாச்சு. ஆக 30 டிகிரி கொண்ட இந்த வீட்டை 9 பாகமாக்கியது. 9 பங்கு நவாம்சம். ஒன்பது பங்காக்கியது நவாம்சம். இந்த நவாம்சத்துக்கு அடுத்து துவாதம்சம், திரிசாம்சம் இருக்கு. இதை பார்த்துட்டு இதனுடைய அத்தனை அமைப்புகளையும் பார்த்துவிட்டு வெளியே செல்வோம். சரி, இந்த நவாம்சத்திற்கு இத்தனை முக்கியத்துவம் இருப்பதால் தான், அதாவது இந்த நவாம்சத்தில் என்ன வித்தியாசம்? ராசியில் இருக்கின்ற கிரகங்கள் எத்தனை தூரத்தில் இருக்கின்றன என்பதை நவாம்சத்தில் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த நவாம்சத்தில் வைத்து இப்பொழுது நாம் சொன்ன பால, யவ்வன, மிருத்யு இந்த ராசி கட்டத்தில் கிரகம் எந்த தூரத்தில் இருக்கிறது, ஜூம் செய்யப்பட்ட அமைப்பில் எந்த தூரத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் நவாம்சத்தில் மட்டுமே அறிய முடியும். அது முக்கியம் இல்லையா? அப்போ அந்த நவாம்சம் ரொம்ப முக்கியம். இதற்காக துல்லியமாக கணிக்கப்பட்டது தான் நவாம்சம். அதாவது இந்த இடத்துல தான் வாக்கிய பஞ்சாங்கமும் பிறந்தது. இத்தனை துல்லியமான கணக்குகளை தான் இந்த 9 பாதங்களாக ஆக்கப்பட்டது. அப்போ நவாம்சம், இந்த நவாம்சம் 12இன் பகுதி, 30இன் பகுதி, 12, 15. அதாவது ஒன்றும் இல்லை. துவாதம்சம்னா துவாதச 12. என்ன நம்பர்? அம்சம் என்பது என்ன? இத்தனையாவதாக பிரிப்பது. ராசி ஒன்றாக பிரிப்பது 30 டிகிரி, ஹோரை 2ஆக பிரிப்பது 15, திரேக்கானம் 3ஆக பிரிப்பது 10, நவாம்சம் 9ஆக பிரிப்பது. இவ்வளவுதான் இந்த நவாம்சத்தினுடைய பங்கு என்பது என்ன. இங்கே இந்த ராசி கட்டத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கின்றன? பால அவஸ்தையில் இருக்கிறதா, யவ்வன அவஸ்தையில் இருக்கிறதா, நடுப்பகுதியில் இருக்கிறதா, ஓரத்தில் இருக்கிறதா என்பதை டிகிரி கணக்குகளின் அளவு இல்லாமலேயே ஒரு தேர்ந்த ஜோதிடர், ஜோதிட அறிவுள்ளவர் நவாம்சத்தின் அமைப்பை வைத்து, இப்போ நான் போட்டேன்ல ராசிக்கு பக்கத்தில் நவாம்சத்துக்கு பக்கத்தில், அந்த நவாம்ச அமைப்பை வைத்து கண்டிப்பாக சொல்லிவிட முடியும். இதற்குத்தான் இந்த இடத்தில் ஒரு தூரம் இந்த 30 டிகிரியில் கிரகங்கள் எங்கே இருக்கின்றன என்பதை மிக மிக நுணுக்கமாக கவனிப்பதற்கு ஒரு நட்சத்திரத்தின் தூரம் 13 டிகிரி 20 கலை. 30 டிகிரி இல்லையா? 30 டிகிரி. இந்த 30 டிகிரி அதாவது இந்த 360 பாகை, இந்த 360 பாகையை இந்த 3, 6, 9 வருது பாருங்கள், இந்த இடத்துல வருது பாருங்கள் 3, 6, 9, 12. இந்த 3, 6, 9, 12 மிகப்பெரிய நம்பர். இந்த 360 டிகிரி பாகையை நாம் 9 நுணுக்கமான பங்குகளாக அதற்கு அடையாளப்படுத்த தேவைப்படுகின்ற அடையாளத்திற்கு மட்டுமேயாக 27 நட்சத்திரங்களை வகுத்தோம். 27 நட்சத்திரங்களை வகுத்தோம். 30 நட்சத்திரங்களாக்கி சமமான 10 பங்குகளாக கொடுக்க முடியாது. ஏன்னா 9ன்றது எக்ஸாக்ட்லி பிரில்லியன்ட் நம்பர். இந்த 9க்குள்ளே தான் எல்லாமே சூட்சுமங்கள் அடங்கி இருக்கின்றன. முடிவற்ற எண்களை கொண்டது பிரபஞ்சம். எண்கள் முடிவற்றவை, 9 முடிவற்றது. 9உடைய கணக்குகள் எல்லாருக்கும் தெரியும். அதாவது மல்டிபிள்லேருந்து இதிலேருந்து எல்லாமே 9 ஒரு ஸ்பெஷல் நம்பர் இல்லையா? அதனால் இந்த 360 டிகிரி கொண்ட இந்த அமைப்பை நாம் 9 பங்காக பிரிப்பதற்கு ஏதுவாக 9இன் 3 மடங்கான 27 நட்சத்திர தொகுப்புகள். இவ்வளவுதான் நட்சத்திரம், அதுக்கப்புறம் 10 பொருத்தம்னு போயிடக்கூடாது. இந்த நட்சத்திரத்துடைய முக்கியம் இவ்வளவுதான், தூரத்திற்கு மட்டுமே நட்சத்திரங்கள். ஒரு கிரகம் எந்த தூரத்தில் அமைந்திருக்கிறது, அந்த தூரத்தை வைத்து அந்த கிரகம் அமைந்திருக்கின்ற ராசி வீடு அந்த பாவகத்தில் எந்த தூரத்தை அந்த கிரகம் இயக்கப் போகிறது என்பதற்கு, லைவ் டிஸ்டர்பானா சொல்லுங்கள், அந்த தூரத்தை எங்கே இயக்கப் போகிறது, என்ன தன்மையை இயக்கப் போகிறது. இது துலாம் லக்னத்தில், விருச்சிக லக்னத்தில் பிறந்தவனுக்கு இது 6ஆம் பாவகம். இந்த 6ஆம் வீடு 30 டிகிரி கொண்டது. இந்த 30 டிகிரி கொண்ட 6ஆம் பாவகத்திற்குள் கடன், நோய், எதிர்ப்பு, வேலை போன்றவைகள் இவனுடைய லக்ன ஆரம்பத்தை கொண்டு இங்கே இருக்கின்றன. லேசாக பாவகமணிக்கு வர்றேன், கடைசி இதெல்லாம் சொல்லிட்டு பாவகமணிக்கு வரும்போது சில அற்புதங்கள், பிரபஞ்சத்தின் அற்புதங்கள் புரியும். இங்கே 30 டிகிரியில் கடன் எங்கே இருக்கிறது, நோய் எங்கே இருக்கிறது, எதிரி எங்கே இருக்கிறார், வேலை எங்கே இருக்கிறது என்பது போன்ற சில நுணுக்கங்கள் இதற்குள்ளே அடங்கி இருக்கின்றன. சரி, அப்போ ராசி அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. கிருத்திகை 1, கிருத்திகை 2, 3, 4. ரோகிணி 1, 2, 3, 4. மிருகசீரிடம் 1, 2. மிருகசீரிடம் 3, 4. திருவாதிரை 1, 2, 3, 4. புனர்பூசம் 1, 2, 3. இது ராசி கட்டம். புனர்பூசம் 4, பூசம் 1 to 4, ஆயில்யம் 1 to 4, மகம் 1 to 4, பூரம் 1 to 4, உத்திரம் 1, உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1 to 4, சித்திரை 1, 2, சித்திரை 3, 4, சுவாதி 1 to 4, விசாகம் ஒன்று ரெண்டு மூணு, விசாகம் நாலு, அனுஷம் 1 to 4, கேட்டை 1 to 4, மூலம் 1 to 4, பூராடம் 1 to 4, உத்திராடம் 1, உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1 to 4, அவிட்டம் 1, 2, அவிட்டம் 3, 4, சதயம் 1 to 4, பூரட்டாதி 1, 2, 3, பூரட்டாதி 4, உத்திரட்டாதி 1 to 4, ரேவதி 1 to 4. சரி, சூரியன் சந்திரன் புதன் இருக்கும். சூரியன் சந்திரன் பாதம் என்ன? சந்திரன் புதன் இருவருக்கு இடையில் எத்தனை டிகிரி? 1 தோராயமாக சொன்னால் கூட போகிறோம். சூரியனும் சந்திரனும் என்ன பாதத்தில் இருக்கிறாங்க? சூரியன் என்ன பாதத்தில் இருக்கிறார்? சந்திரன் என்ன பாதத்தில் இருக்கிறார்? சூரியன் என்ன பாதத்தில் இருக்கிறார்? சந்திரன் என்ன பாதத்தில் இருக்கிறார்? சந்திரனுக்கும் புதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிகிரி அளவுகள் என்ன?